ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம அனலைஸ் பண்ண மாதிரி எந்த அளவுக்கு மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாலாம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் இருக்குது, அதாவது இன்னும் பிரேக் அவுட் ஆகலை, பிரேக் அவுட்டுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் இருக்குது அதையும் சொல்லி பார்த்தரலாம். ஸோ இப்போ நிஃப்டி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று நம்ம அனலைஸ் வீடியோ நம்ம போட்டிருந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லைன், இந்த ஒரு லாங் டேர்ம் சப்போர்ட் லைன் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து டச் ஆகிடுச்சுன்னா எகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எகைன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு, அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பியரிஷ் கேண்டில், அதாவது லாஸ்ட் வீக்கில். ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. இந்த சப்போர்ட் உடச்சதுன்னா நெக்ஸ்ட் இதோட சப்போர்ட் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இதை உடச்சா மட்டும்தான் டவுன் சைடு, அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புல் ரன்ல தான் நிஃப்டி இருக்க போகிறது சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மூவ் ஆகும் சான்சஸ் இருக்குது. இப்போயே வந்துட்டு இப்படி மூவ் ஆகிட்டு எப்போ வந்து இதை பிரேக் அவுட் ஆகுதோ, இந்த சேனலில் சப்போஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு நியூ ஹை வந்து ஒரு 18,500லேருந்து 18,800 வரைக்கும் போகிறக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் நம்மளுக்கு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மதர்சன் சுமி. இந்த ஸ்டாக்ல இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 122 ருபீஸில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மைல்டான ஒரு டவுன் சைடு ஸ்டாக் தான், பட் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுக்கும் கூட சான்சஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெக்னிக்கல் வைஸாக ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் கூட ஆயிருக்கு. ஸோ அது வந்து என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ட்ரா பண்ணியே பார்த்தரலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு இப்போ வந்துட்டு நல்ல ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு வியூவில் வந்து பார்த்தாலே தெரியுது. ஸோ அது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போ வந்துட்டு இந்த ட்ரையாங்கல் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகுதோ, சப்போஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மைல்டாக வந்துட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு பையிங் சைடு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கணும். நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 122 நம்ம ஸ்டாப் லாஸும், நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 12% நம்ம டார்கெட், அதாவது 140லேருந்து 145 வரைக்கும் போகிறக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டாப் லாஸ் அதாவது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.59% நம்ம ஸ்டாப் லாஸும், 12% நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இது பை சைடு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அதே நம்மளுக்கு வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா, வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டபுள் டாப் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கரெக்ஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கரெக்ஷன் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நியூ ஹை கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் கண்டிப்பாக வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ். ரிலையன்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரல் சேனல் பேட்டர்ல இந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னொரு ஹிடன் பேட்டர்ன் கூடவே இருக்குது, அது வந்து நம்ம இப்போ இந்த ரெண்டு பேரல் சேனல் பேட்டர்ன் டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக ட்ரா பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இதையும் டெலீட் பண்ணிடலாம். இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து ஏன் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன், நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொல்கிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகவே இல்லை, பிரேக் அவுட் ஆகாமல் சின்ன கேண்டிலாக வந்துட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக் எடுத்துருச்சு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டச் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா எகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைடு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 1 வீக்காக இந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகலை, பிரேக் அவுட் ஆக முடியாமல் இந்த இடத்துல மறுபடியும் டவுன் சைடு வந்துருச்சு. மறுபடியும் இங்கே பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 வீக்ஸுக்கு மே ஒரு 2 வீக்ஸ் இதில் தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகவே இல்லை. ஸோ எகைன் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லைன் நியர்பையில் வந்துருச்சு. எப்போ அந்த சப்போர்ட் லைனில் இருந்துட்டு இந்த பிரேக் அவுட் ஆகுதோ, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் லைனை வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆச்சு, புல்லிஷ் கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2,800, செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2,850 வரைக்கும் போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு நிஃப்டி ஏறும்போது இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நல்ல ஒரு பார்ட்டிசிபேட் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மேன் இண்டஸ்ட்ரீஸ். மேன் இண்டஸ்ட்ரீஸில் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கன்சல்டேஷன் ஜோனில் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த சப்போர்ட் ஜோன் கூடவே இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனும் கூட நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி டைம் ஃப்ரேம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், அதாவது ஒரு 3 or 4 ரிவர்சல் வந்ததுனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஜோனாக நம்மளுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எப்போ வந்து பிரேக் அவுட் ஆகுது, இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் மூவ்மெண்ட் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இப்படியே வந்துட்டு இந்த இடத்துல டவுன் சைட் ஆக முடியல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மூவ் ஆயிருக்கு, அப்படியே ரெசிஸ்டன்ட் போயிட்டு மறுபடியும் இந்த சப்போர்ட் எடுக்கவே இல்லை. சப்போர்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 month இந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டே இருந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டை இந்த இடத்துல எடுத்துகிட்டு ஸோ இப்போ வந்து புதுசாக இந்த சப்போர்ட்டில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக். ஸோ எப்போ வந்துட்டு இந்த சப்போர்ட் ஜோனை எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகணும், இந்த பிரேக் அவுட் ஆகும்போது இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 or 6 times வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகவே இல்லை. ஸோ அதை வந்து எப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் ஆகுதோ ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நியூ ஹை கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 118, செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 120, அதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து இங்கே தான் 129 வரைக்கும் போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது வந்து பிரேக் அவுட் ஆகணும் இந்த இடத்துல, இந்த ஜோன் வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகும்போது நல்ல ஒரு நியூ ஹை கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் கண்டிப்பாக வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் பிரேக் அவுட் ஆகலை, ஸோ பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம என்ட்ரி ஆகிக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஸ்டாப் லாஸ், இந்த ஏரியா தான் நம்ம ஸ்டாப் லாஸ், அதாவது 87 இல்லாட்டி 84 இந்த ரேஞ்சு தான் நம்ம ஸ்டாப் லாஸ். ஏன் அப்படின்னா இதை பிரேக் அவுட் ஆச்சு இந்த ஒரு 84 இந்த ரேஞ்செல்லாம் பிரேக் அவுட் ஆனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்துடும், அதாவது 69 வரைக்கும் வந்துடும். ஏன்னா இந்த இடத்துல தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட், ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா MFSL அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு December 29, அதாவது லாஸ்ட் இயரில் வந்து கூட நம்ம போட்டிருந்தோம் இந்த பேரனல் சேனல் பட்டன் பிரேக் அவுட் ஆகும்போது 2 targets கொடுத்துருந்தோம். ஸோ அதில் வந்து 1st target ஹிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடு தான் வந்துட்டுருக்கு ஸ்டாக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னொரு இப்போ கரண்ட்டாக ஒரு பேட்டர்ன் இருக்குது, அது ரெண்டையும் நம்ம டெலீட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு நல்ல ஒரு பிராண்டிங் வெச் பேட்டர்ன் வந்து இதில் ஃபார்ம் ஆயிருக்கு. எப்படி அப்படின்னா இப்போ நம்ம அதை ட்ரா பண்ணியே பார்த்துடலாம். இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு நம்ம கனெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்டிங் வெச் பேட்டர்ன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பிராண்டிங் வெச் பேட்டர்னில் நம்மளுக்கு என்ட்ரிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட என்ட்ரி. இப்போ வந்து நம்மளுக்கு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மூவ் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் வந்து பிரேக் அவுட் ஆகவே இல்லை. பிரேக் அவுட் ஆகாமல் இப்போ வந்து புல்லிஷ் கேண்டிலாக பிரேக் அவுட்டும் கூட ஆயிடுச்சு. ஸோ அது வந்து நான் இப்போ நம்ம என்ட்ரி ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப்லாஸ் வந்து இதுதான் நம்ம ஸ்டாப்லாஸ், இங்கே என்ட்ரி ஆனாலும் நம்ம ஸ்டாப்லாஸ் வந்து இங்கே தான் இருக்கும், அதாவது 782 இல்லாட்டி 781 இந்த ரேஞ்சு தான் நம்ம ஸ்டாப்லாஸும். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நம்ம இது வரைக்கும் கூட ஃபிக்ஸ் பண்ணலாம், அதாவது 897 நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 900 வரைக்குமே நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 1:1 ratio நம்மள ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதே நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் போனோம்னா ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கணும் நம்ம. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கனாலும் தெரியும் நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் தான். ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு ஹை கண்டினியூஸான ஒரு ஹைக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து சின்னதாக ரீட்ரேஸ்மெண்ட் கம்பல்சரி வரும். எப்போ இருந்த ஒரு ஹை அப்படின்னா 2000 வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 years வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டினியூஸாக ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருந்த ஸ்டாக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் ஆல்மோஸ்ட் வரும் எப்போவுமே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்து எந்த இடத்துல ஆயிருக்குன்னு தெரியும். ஸோ ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுக்கவே இல்லை. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எக்ஸாக்டாக இந்த வரைக்கும் வந்துட்டு நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 23, 38, 61 இந்த 61 கீழே போனால் மட்டும்தான் நம்மளுக்கு டவுன் சைட், 61 போகவே இல்லை. அதாவது இந்த 50% நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு இப்போ வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. எகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9:45 வரைக்கும் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் இதுக்கு வந்து கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். ஸோ ஷார்ட் டேர்மில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹிடன் பேட்டர்ன் இருக்குது, அது வந்துட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் அது, இருங்க அதை ட்ரா பண்ணி பார்த்தலாம். ஸோ இதுதான் இந்த சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த சப்போர்ட் ஜோன் எடுத்துகிட்டு கூட மூவாக இருக்குது சான்சஸ் இருக்குது ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக.
ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அலோக் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம வந்துட்டு நம்ம இன்றைக்கி காலையிலே டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், நைட்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் லைன் நியர்பை தான் இருக்குது நம்மளுக்கு. ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னால் வீடியோ பண்ண முடியலனாலும் மார்க்கெட் அவர்ஸில் என்னால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பண்ண முடியாது. ஸோ அதனால் மார்க்கெட் அவர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சார்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன் டெலிகிராமில். ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இப்போது அலோக் இண்டஸ்ட்ரீஸில் வீக்லி டைம் ஃப்ரேம் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போ இருந்து, அதாவது அக்டோபர் 2020லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் லெவல் வரைக்கும் ஒரு 2 வருஷமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டை ரியாக்ட் இருக்குது. இதை பிரேக் அவுட் ஆகவே இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகணும், இல்லை இதை வந்து நம்ம டெலிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குது. ஸோ எப்போ வந்துட்டு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன், இது இப்போ நம்ம டே டைம் ஃப்ரேமில் போயிடலாம், அப்போ கிளியராக தெரியும். ஸோ டே டைம் ஃப்ரேமில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியராக தெரியும் எப்போ வந்துட்டு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை எகைன் பிரேக் அவுட் ஆகுதோ. ஸோ பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அதோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து இங்கே தான், அதாவது 23-24 ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 29-30 வரைக்குமே போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே வீக்லி டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு ஒரு ஹிடன் பேட்டர்ன் கூட இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரானிங் வெஜ் பேட்டர்ன். ஸோ இந்த பிராண்டிங் வெச் பேட்டர்ன் இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கு வீக்லி டைம் ஃப்ரேமில். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டேர்மான ஸ்டாக் தான். ஸோ லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் ஜூன் மாதத்தில் ஒரே 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் மூவ் ஆகும், சடனாக எங்காவது ஒரு ஸ்பைக் வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 1 வீக்கில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 39% ஆல்மோஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சடன் ஸ்பைக் வரும், இல்லை அப்படின்னா அப்படியே சின்ன சின்ன கண்டையெலாம் வந்துட்டு இந்த இடத்துலையே சுற்றிட்டுருக்கும். இது வந்து பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு டவுன் சைடு மூவ் ஆகும். பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ ஒன் ஸ்டடி ஒரு 4 ருபீஸ் வந்துடும், 4 ருபீஸ் வரைக்கும் சான்சஸ் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 கீழே, அது இல்லாட்டி ஒரு 17 கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒய்டர் ஸ்டாப் லாஸ் நம்ம போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் இருந்துட்டு நம்ம சேஃபாக வந்துட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த்ராஜ் லிமிடெட். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஜோதிலிங்கம் ப்ரோ வந்து கேட்டிருந்த ஸ்டாக் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேன் இண்டஸ்ட்ரீஸும் இதை பற்றி கேட்டிருந்தாரு. மேன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் இருந்தது நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த்ராஜ் லிமிடெட் வந்து பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டே டைம் ஃப்ரேமில் தான் பார்த்துருக்கோம். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85 ருபீஸில் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான ஸ்டாக் தான். அது எதனால் அப்படி பார்த்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்து இந்த தடவை ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு எகைன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ பர்சன்டேஜில் வந்து நம்மளுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி எக்ஸாக்டாக தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்பவும் போல வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துட்டு நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 38 ருபீஸ் இருக்குமா, அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் தான் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டாக ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்விங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது ஒரு ஸ்விங்கிங் கூட எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்விங். ஸோ இதோட ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் நம்ம இங்கே பார்த்தோம்னா எப்பவும் போல் இதோட லோவில் இருந்துட்டு ஹை வந்து நம்ம ட்ரா பண்ணணும்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் தான் இருக்குது எக்ஸாக்டாக, இந்த இடத்துல தான் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இந்த இடத்துல இப்படி மூவ் ஆகிட்டு ஒன்று இதுக்கு மேலே புல் பேக்காக எடுக்கணும், இல்லை அப்படின்னா இந்த இடத்துலையும் கூட வந்துட்டும் கூட ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலாம். ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 77. ஸோ இந்த லெவலும் கூட வந்துட்டு மூவ் ஆகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஹிடன் பேட்டர்ன் கூட இருக்குது, அது இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக நம்மளுக்கு கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் ஆகாமல் இந்த இடத்துல டவுன் சைடு தான் வந்துட்டுருக்கு. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட் தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்போர்ட் தான் இருக்குது, சின்ன சப்போர்ட் தான். ஸோ அந்த சப்போர்ட் லைன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் பேட்டர்ன் இங்கே பாருங்கள். இந்த ஹேமர் பேட்டர்ன் வந்துட்டு பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம என்ட்ரி இருந்தாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் புக்கிங் ஜோனில் தான் இருக்குது.
ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் நம்ம என்ட்ரி ஆக வேண்டாம். சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப்போ நம்ம என்ட்ரி ஆகிக்கலாம், இல்லை ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு கூட நம்மளுக்கு மூவ் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை நம்ம பிக் பண்ணணும்னா நம்மளுக்கு ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ கரண்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரோ, நம்மளுக்கு இப்போ கரண்ட் லெவல் எந்த பேட்டர்ன் தெரியல, ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக் கூட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், கூடவே லைக்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.